வணக்கம். இப்போ இந்த என்சிஆர்பி டேட்டா கொடுக்குற தகவல் வந்து ரொம்ப திடுக்கிடும் தகவலாக தான் இருக்குது. அதாவது இந்த சூசைட் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முன்னைக்கு இப்போ வந்து போன வருஷத்தெலாம் கம்பேர் பண்ண போது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் வந்து இந்த சூசைட் ரேட் அதிகமாக இருக்குதுன்றது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக தான் நான் பார்க்குறேன். ஸோ முன்னைக்கு இப்போ நிறைய கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே வந்தாச்சு. இப்போ நிறையா வந்து ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் கூட ஏன் இவ்வளோ சூசைட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் உளவியல் ரீதியாக பார்த்தோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சோஷியல் ரீசன், கல்ச்சரல் ரீசன், அது ரிலீஜியஸ் ரீசன், சோஷியோ எக்கனாமிக் ரீசன் இப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து ஒரு தற்கொலை அப்படின்னாலே நிறைய விஷயத்தில் வந்து அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. என்சிஆர்பியில் எந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இருக்கிறவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக இருக்குது, அதில் கவனிச்சிங்கன்னா வந்து முக்கியமாக ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இடம் பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக தற்கொலை செஞ்சுருக்கவங்க அதிகம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குரானிக் பெயின் ஆர் இல்னஸ், அதாவது உடம்பு இல்லைனா வந்து மனசு மனநல பிரச்சனைனால தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முதல்ல பார்த்திங்கன்னா வந்து குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் வந்து ஏன் இவங்க வந்து ஒரு விடை தேடாமல் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குன்னு. அதாவது ஒரு கல்ச்சரலி கூட இதில் நிறைய இம்பாக்ட் இருக்கும். சில ரிலீஜியன்ஸ், பொதுவாகவே எல்லா ரிலீஜியன்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா சூசைட் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம், ஒரு இறைவனுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்குறாங்க. பட் ஒரு சில நேரத்தில் வந்து தன்னுடைய குற்ற உணர்வு அதிகரிக்க போது நம்மளுடைய ரிலீஜியன் வந்து கண்டிப்பாக இதை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு அவங்க மனசு இடம் கொடுக்காத நேரத்தில் இவங்களுக்கு ஒரே வந்து விடை பார்த்திங்கன்னா தற்கொலை தான். ஸோ இப்படி தான் ரிலீஜியஸ் ரீசன்ஸ் வந்து ஒரு காரணமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ரீசன்ஸ், நம்ம வந்து வளர்க்கப்படுற கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டியில் வந்து எப்படி இருக்கிறாங்க, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபேமிலியிலையோ இல்லை ஒரு கம்யூனிட்டியிலோ நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றது வந்து மற்ற எல்லாரையுமே அது வந்து பாதிக்கும் பட்சத்தில் ஒரு மாஸ் சூசைடாக கூட இது போய் முடியுது. இன்றைக்கி வந்து மாஸ் சூசைட்ஸ் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வந்து ரொம்பவும் மோசமான ஒரு விஷயம்தான் அந்த ட்ரெண்டு. ஏன்னா ஒரு குடும்பமாக கூட ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையாவே இருக்குதுங்க. இப்போ இந்த மாதிரியான தற்கொலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம நிறையா கேட்கும் போதோ இல்லைனா வந்து நம்ம மீடியாவில் பார்க்கும்போதோ நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு அறியாமலேயே நம்மளுடைய உளவில் ரீதியான ஒரு ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம், ப்ரைமிங்னு ஒரு விஷயம் இருக்குது, சஜஸ்டபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எண்ணங்களை தூண்டிடும். ஓ இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சில பேரால் அதை வந்து அகலவே முடியாது. திரும்ப திரும்ப அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களே அந்த எம்பத்தி அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகரிக்கும் போது நம்ம கூட தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற தூண்டுதல் எங்கேருந்தோ அவங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தோட நம்மளும் தற்கொலை பண்ணிக்கிட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை முக்கியமாக இந்த மாதிரி செய்திகளை நம்ம பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது தவிர சில காரணங்கள், அவர் நம்மளோட குணாதிசயங்களில் கூட சில விஷயங்கள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து தனக்குள்ளே வச்சுருக்கிறவங்க, தன்னம்பிக்கை குறைந்தவர்கள், ரொம்ப இம்பல்சிவ், எடுத்தவங்க ஒருத்தம் உடனடியாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமைதியாக அவங்களுடைய ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபீலிங்ஸை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் லோன்லியாக விட்ரானாக இருக்கிறவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனநல பிரச்சனையும் இதில் ரொம்ப முக்கியமான பங்களிக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே மறுக்க முடியாது. அதாவது மனச்சோர்வு என்கிற டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மனநோய் பிரச்சனைனாலும் சூசைடில் வந்து கொண்டு போய் விடலாம். ஸோ இந்த என்சிஆர்பி டேட்டாவை நம்ம பார்க்கும்போது எஜுகேஷன் வந்து அதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா அண்டர் கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் கிட்டேருந்து நம்ம பார்க்குறச்ச ரொம்ப கம்மியாக இருக்குது சூசைட் ரேட் அப்படி பார்த்திங்கன்னா. ஸோ சூசைட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இது வந்து கம்யூனிட்டி லெவலில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும், மீடியாவில் சேஞ்சஸ் கொண்டு வரணும், பள்ளியிலேருந்தே இந்த மாதிரியான ஒரு தற்கொலை விழிப்புணர்வான ஒரு சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணணும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம், இதை வந்து நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும். முக்கியமாக எஜுகேஷன் இட்ஸ் அண்ட் கோஸ் லாங் வே. அதாவது ஒரு பிரச்சனைக்கு விடையே இல்லை அப்படிங்கிற போது தான் எல்லாரும் இந்த ஒரு சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சக தொழிலாளர்கள், அதாவது ஒரு ஆக்குபேஷன், இப்போ ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான், ஒரு குடும்பம் வந்து தற்கொலை பண்ணிக்கும் போது இன்னொரு குடும்பம் தூண்டப்படுது. ஸோ ஒரு குரூப்பில் நம்ம இருக்கும்போது இப்போ இப்போ சைக்காலஜி ப்ரொஃபஷனில் இருக்க ஒருத்தங்க ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த ஃபீலிங் நம்மளுக்குள்ளே நம்மளை அறியாமலே வர ஆரம்பிச்சிடும். அந்த ரிலேட்டட்னஸ் டு த ஆக்குபேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்களை ரொம்பவே பாதிக்கும். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்தை விட்டு வெளியில் வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஆல்ரெடி சூசைட் இருக்குது அப்படின்னா தெர் இஸ் லாட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது, அந்த பர்சன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் ஹார்ம் பண்ணுறவங்க இருக்காங்க, தன்னைத்தானே இங்கே கிழிச்சிக்கிறது, இந்த மாதிரியான சில பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க, தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறவங்க, ரொம்ப அதிக குற்ற உணர்வு உள்ளவர்கள்,
திடீர்னு வந்து எல்லாருக்கிட்டையும் ஒட்டாம தனியா போடுது, இந்த மாதிரியான நிறைய மனநல பிரச்சனைகளோட அறிகுறிகளும் இன்னைக்கு நிறைய வந்து தெரிய மாட்டேங்குது. இதனாலையும் வந்து திடீர்னு நல்லா இருந்தவங்க ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எதுவும் போய் முடியுது. ஸோ மற்ற காரணங்கள் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் என்சிஆர்பி சொல்லியிருக்காங்க, லைக் ட்ரக் அடிக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர்னால தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 5%, 2%, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி ஆகணும். முக்கியமாக இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற போது, இந்த முக்கியமாக தமிழ்நாடு சென்னை ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் போது நிறைய கல்ச்சுரல் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எது நமக்கு முக்கியமோ அதை நம்மகிட்ட பறிக்கப்படும் போது தான் நமக்கு டிப்ரெஷன் ஏற்பட்டு நம்ம சூசைடில் கொண்டு போய் முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுனால இதுலேருந்து நான் வெளியில் வர முடியாது, இந்த ஃபினான்ஷியல் டெப்பில் நான் போயிட்டேன்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி எல்லாரையும் முழிப்பேன், எப்படி நான் வந்து வாழ முடியும் இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையும் வந்து சவாலை எடுத்துக்கிட்டு அதை சமாளிக்கிற டெண்டன்சி இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறதே அவங்க வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயமே கிடையாது. இதற்கான நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து கண்டிப்பாக தற்கொலை ரேட்ஸை வந்து அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இயர் கூட வந்து குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து நம்மளும் நம்மளோட கவர்மெண்ட் அண்ட் மீடியா இது மாதிரி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கம்யூனிட்டி லீடர்ஸ் எல்லாருமே எடுத்து இந்த தற்கொலை ரேட்டை வந்து கண்டிப்பாக குறைக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்.